Hello friends, welcome to Nisha Recipes Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல கத்திரிக்காய் கொண்டைக்கடலை புளி குழம்பு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு சில பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு குழம்பா இருக்கும். இதோட காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி செய்யறது நம்ம இப்ப பார்க்கலாம். பேன்ல நல்லெண்ணெய் இருந்தா சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தாளிக்கிறதுக்காக கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா உளுந்து, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம் சேர்த்தாச்சு. இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை. இதோட பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். 2 தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளியும் நல்லா மசிஞ்சு வெந்து வரட்டும். தேவைப்படுற சமயத்தில் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ 1/4 கிலோ அளவு கத்திரிக்காய் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை க்ளீன் பண்ணிட்டு நம்ம தண்ணியில் கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா மசிய வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 நிமிஷம் கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும். இப்போ எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கும் போது இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது பூண்டு பல்லு வந்து நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே சேர்த்துக்கோங்க, நான் வந்து மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவு, மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சாம்பார் பொடி இருந்தாலும் 2 ஸ்பூன் டைரெக்டாக சேர்த்துக்கலாம் மசாலாக்கு பதிலாக. இது எல்லாத்தையும் 1 நிமிஷம் நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணோன்னா இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்காக இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடட்டும். இப்போ நம்ம லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சு அந்த புளித்தண்ணியை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொண்டைக்கடலை ஊற வச்சு 1 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அந்த கொண்டைக்கடலை, அவிச்ச கொண்டைக்கடலையை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவு கொண்டைக்கடலை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான், கத்திரிக்காய் கொண்டைக்கடலை புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு, சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.